அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ்னா லைஃப் ஸ்டைல் விலாக். நாம் இன்றைக்கி ரொம்பவே குண்டு குண்டாக நல்ல ஒரு ஜூஸியாக குலோப் ஜாமுன் வந்து செய்ய போகிறோங்க. இந்த குலோப் ஜாம் பார்த்திங்கன்னா அரிசி மாவில் வந்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை வந்து அடுப்பில் வச்சுக்கலாங்க. இதில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்த பிறகு ஒரு பிஞ்சு வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. இந்த சால்ட்டு நம்ம சேர்க்கும் பொழுது ஸ்வீட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதன் பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கீ சேர்த்துக்கலாங்க. கீ சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். தண்ணி நல்லா கொதித்த பிறகு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. அதன் பிறகு 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்துருக்கோம். அந்த அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொதித்த தண்ணியில் சேர்த்து நல்லா வேக விடலாங்க. நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. மாவும் நல்லா வெந்து வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்த பிறகு ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. அதன் பிறகு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துட்டு அந்த வெந்த கலவையை நம்ம அது கூடவே அந்த பிளேட்டில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கலாங்க. அது ஆறிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம வந்து இந்த ஜீரா வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதில் 2 கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் சுகர் சேர்த்துக்கலாங்க. அப்போ வந்துட்டு இனிப்பு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். 2 கப் சுகருக்கு 2 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். 2 ஏலக்காய் தட்டி அது கூடவே சேர்த்துக்கலாங்க. இப்போ நமக்கு ஜீரா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இது ஆறின பிறகு இன்னும் கூட கொஞ்சம் கெட்டி ஆகுங்க. அதன் பிறகு பாருங்கள், மாவும் நல்லா ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மில்க் பவுடர் சேர்க்கும் பொழுது சுவை வந்து இன்னுமே அதிகமாக இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது வந்துட்டு நம்ம இந்த குலோப் ஜாமுன் வந்து நமக்கு வெடிப்புலாம் கொடுக்காதுங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாகவே ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இந்த அரிசி மாவு குலோப் ஜாமுன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவு எடுத்து சின்ன சின்ன பால்ஸுங்களாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க. நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா பால்ஸை வந்து நல்லா உருட்டிக்கோங்க. பால்ஸ் வந்து நல்லா வடிவமாக நமக்கு கிடைக்குங்க. இது போலவே எல்லா பால்ஸும் நம்ம உருட்டி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இதுவரை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. பாருங்கள், இது போலவே எல்லா பால்ஸையும் நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாமே உருட்டி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. அதன் பிறகு நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வந்து அடுப்பில் வச்சுக்கலாங்க. தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்கணுங்க. அப்போ தான் அரிசி மாவு உருண்டை நம்ம போடும்பொழுது அடியில் வந்து பிடிக்காமல் இருக்குங்க. ஏன்னா அரிசி மாவு வந்து அடியில் வந்து பிடிக்கும். எல்லா பால்ஸையும் நம்ம சேர்த்த பிறகு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. அப்போ வந்துட்டு பால்ஸ் வந்து நல்லா நிதானமாக வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் பால்ஸ்லாம் வந்து சின்னதாகவே நம்ம திரட்டி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் வெந்து வர்றதுக்கு வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். பெரிய பெரிய பால்ஸாக இருந்துச்சுன்னா உள்ளே வந்து வேகாமல் இருக்குங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சின்னதாகவே நம்ம பால்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது நல்ல நிதானமான தீயில் நல்லா வேக வைக்கலாங்க. அப்போ வந்துட்டு நமக்கு குலோப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக, நல்லா மேலெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே வந்துட்டு நல்லா சாஃப்டாக வெந்து வருங்க. பாருங்கள், இப்போவே கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், இப்போ நல்லா நமக்கு தேவையான கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்குது. பாருங்கள், பால்ஸு எவ்வளவு நல்லா குண்டு குண்டாக கிடச்சிருக்குது பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு எல்லாத்தையும் வெளியில் நம்ம எடுத்துடலாங்க. எடுத்துட்டு ஆற விட்டுறலாங்க. பாருங்கள், இப்போ எல்லா பால்ஸும் வந்து நம்ம வெளியில் எடுத்தாச்சு. இவ்வளவு நமக்கு வந்து குலோப் ஜாமுன் வந்து கிடச்சிருக்குதுங்க. ஒரு வெடிப்பு எதுவுமே இல்லாமல் நல்லா குண்டு குண்டாக ரெடி ஆகிருக்குது பாருங்கள் குலோப் ஜாமுன். அவ்வளவு தாங்க. இப்போ இந்த குலோப் ஜாமுன்லாம் ஜீராவில் வந்து நம்ம சேர்க்க போகிறோங்க. பாருங்கள், ஜீரா வந்துட்டு
கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கணுங்க. சப்போஸ் வந்து ஜீரா ஆறி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்ம லைட்டாக சூடு பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் வெது வெதுப்பாக சூடு இருக்கும்பொழுது தான் நம்ம வந்துட்டு இந்த குலோப் ஜாமுனை வந்து அதில் சேர்க்கணுங்க. அப்போ தான் நல்லா நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம எல்லா குலோப் ஜாமையும் இந்த ஜீரா கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் அமைத்தி விட்டுக்கலாங்க. அப்போ தான் அந்த ஜீராவில் நல்லா ஊறிட்டு குலோப் ஜாமுன் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியாக நமக்கு கிடைக்குங்க. இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைவான பொருட்களை வச்சுட்டு ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க. அதே நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு புதிய சுவையிலையும் இருக்குங்க. நம்ம இப்போது நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 1 ஹவர் நம்ம அப்படியே விட்டுறலாம் ரெஸ்ட்டில். அதன் பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. 1 ஹவர் ஆயிடுச்சுங்க, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஜூஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ பெருசு பெருசாக ஆயிடுச்சு பாருங்கள். குலோப் ஜாமுன் நல்லா வந்துட்டு அந்த ஜீராவில் நல்லா ஊறிட்டு எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.